அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது 2024 நவம்பர் மாதம் 12 ராசிகளுக்கு, மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்களை செய்யும் அப்படின்றதை பார்த்தலாம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் ராசிநாதன் நீச்சம் என்கின்ற ஒரு அமைப்பை அடைகிறார். பொதுவாகவே ராசிநாதன் நீச்சத்தை அடைஞ்சாலே மனசு கொஞ்சம் டல்லாக இருக்கும், உடம்பு கொஞ்சம் டல்லாக இருக்கும். ஆக எல்லாத்துலேயும் கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகவும் பொறுமையாகவும் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இந்த மாதத்தில் உண்டு. அதே நேரத்தில் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் 2-8 இடங்களில் குருவும் சுக்கரனும் இருப்பது ஒரு நிலையில் பண வரவுகளை தடுக்காத ஒரு எல்லா நிலையிலையும் கையில் காசு பணம் நடமாட்டம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதத்தில் இருக்கும். ராசிநாதன் பலவீனமானாலும் மற்ற கிரகங்கள் ஒரு மாதிரி நன்றாக இருக்கின்றன. 2 குரு, 11 சனி, 6 கேது. இந்த அமைப்பு ஒரு மிகப்பெரிய அமைப்பு. ஒரு நேரத்தில் 5வது அதிபதி 8 இடத்துல மறைகிறது அப்படிங்கிறது, அதாவது மாதத்தின் பிற்பகுதியில் சொல்கிறேன். நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா சூரியனும் அங்கே 8 இடத்தில் மறைகிறார். ஆனால் குருவின் பார்வையில் சுபத்துவமாக இருக்கிறார். ஆக என்ன நடக்கும்? கொஞ்சம் ஒரு மனசு கொஞ்சம் கலக்கமாக இருக்கும். ஏதாவது தப்பாக நடந்துருமோ, ஏதாவது ஒரு மாதிரியாக நடந்துருமோ, இது இப்படி நடந்துருமோ, அது அப்படி நடந்துருமோ, இதை சரியாக செய்ய முடியாதோ, அதை சரியாக செய்ய முடியாதோ என்பது மாதிரியான ஒரு கலக்கங்கள் மாதம் முழுவதும் ஏதேனும் ஒரு நிலையில் என்னவென்று வெளியே சொல்ல முடியாத கலக்கங்கள் இருந்தாலும் வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அமைப்புகள் எதுவுமே பலவீனமாகாமல் கெட்டு போகாமல் நீங்கள் நினச்ச மாதிரியே அதற்கேற்ற மாதிரியே நடந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் நன்றாக இருக்கிறது. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய அமைப்பும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா 8 இன்றைக்கு வந்து சுக்கரன் அமர்ந்து குருவின் பார்வையில் இருப்பது வேலை தொழில் அமைப்புகளில் எதிர்பாராத ஒரு ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் நல்ல லாபங்கள் வர்றது, ஒரு சூதாட்டம் போன்ற அமைப்புகளில் கொஞ்சம் லாபங்கள் கிடைக்கிறது. இந்த அதுக்காக வந்து இந்த ஆன்லைன் சூதாட்டம் அது இதுன்றதை இன்றைக்கு பரிச்சயம் பண்ணி பார்க்க வேண்டாம். இந்த மாதிரியான மோசடியான அமைப்புகளாக இல்லாமல் நேர்மையாக வரக்கூடிய ஒரு எதிர்பாராத ஸ்பெக்குலேட்டிவ்னு சொல்கிறோம் இல்லையா, எதிர்பாராத ஒரு பணம் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு வரும். குழந்தைகளால் ஏதாவது மன கஷ்டங்கள் வரும். 5 இப்போது 8 மறைகிறார். குழந்தைகளால் ஏதாவது பள்ளி குழந்தைகள் ஏதாவது இது பண்ணுறது, அல்லது கல்வி கட்டண செலவு, குழந்தைகளுக்காக செலவுகள் இருக்கக்கூடியது, இந்த மாதிரியான அமைப்புகள் இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆனால் பெரியவர்களுக்கு பார்த்திங்கன்னா கடன் நோய் போன்ற அமைப்புகள் கட்டுக்குள்ளே இருக்கும். 6 இடத்துல குருவின் பார்வையில் கேது இருக்கிறார் இல்லையா, ஒரு வியாபார பெருமக்களுக்கு கடன் நோய் போன்ற தொல்லைகள் கண்டிப்பாக இருக்காது. எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். எதிர்ப்புகள் விலகும். 60 மேற்பட்டவர்களுக்கு அங்கே ஆரோக்கியம் நல்ல விதமாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆகவே பொதுவாகவே ராசிநாத நீச்சம் இன்னும் ஒரு 3 உங்களுடைய ராசிநாத நீச்ச அமைப்புகள் இருப்பார். இந்த 3 என்ன செய்வது ஏது செய்வது போன்ற இரட்டை மனநிலைமைகள் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆகவே எதுலையும் கோவப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்து 1-2 எல்லாவற்றையும் யோசித்து செய்ய வேண்டிய மாதமாக இந்த மாதம் மேஷராசிக்காரர்கள் அனைவருக்கும் இருக்கிறது. அதே நேரத்தில் மிகப்பெரிய கெடுதல்கள் எதுவும் நடக்காத வண்ணம் எதையும் காப்பாற்றுகின்ற அமைப்பில் குறிச்சுக்கிற அமைப்புகள் இருக்கிறதுனால பணத்தின் மூலமாக அனைத்தையும் நல்ல விதமாக அமைத்து கொள்ளக்கூடிய நல்ல அமைப்பு இருக்கக்கூடிய சுப மாதமாகவே அமைந்திருக்கிறது 2024 நவம்பர் மாதம். ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு அபாரமான நல்ல மாதமாக இந்த மாதம் அமைங்க. மாதம் முழுவதுமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20 ராசியை சுக்கரன் பார்க்கக்கூடிய அமைப்பில், ராசியிலேயே குருவான குரு அமைப்பில் 2 சுவர்கள் ராசியோடு தொடர்பு கொள்கின்ற மிக அருமையான யோக மாதம் இந்த மாதம். ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, அவரவருடைய வயதிற்கேற்றார் போல மிக பிரமாதமான யோக அமைப்புகள் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. எல்லா கிரகங்களும் வலுவாக இருக்கிறது. 10 சனி, ராசியிலேயே குரு, 7 புதன் சுக்கரன் இருவரும் இணைந்து குருவின் பார்வையில் இருப்பது, 15ஆம் தேதிக்கு பிறகு 7 நான்காம் அதிபதியான சூரியனும் வருவது, லாபஸ்தானத்தில் 18 ஒருமுறை மட்டுமே ராகு கதைகள் வரக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு. ஆகவே தொட்டது துளங்கக்கூடிய நல்ல மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 2024 நவம்பர் மாதம். இதை பருத்தி புடவையாக காய்ச்சதுன்னு சொல்லுவேன், பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னு சொல்லுவேன், எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றியடையக்கூடிய ராசிநாதன் ராசியை பெரும்பகுதியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாதம். ஐயா என்னங்க நடக்கும்? இளைய பருவத்தினருக்கு வாழ்க்கை துணை அடையாளம் காட்டக்கூடிய தன்மைகள் உண்டு.
திருமணம் ஆகக்கூடிய தன்மை, திருமணம் இவர்தான் கணவர் இவர்தான் மனைவி என்பதற்கான அடையாளங்கள் தெரியக்கூடிய அமைப்பு, காதல் வரக்கூடிய அமைப்பு, நல்ல நட்புகள், காதல் வரும், ஆமாம், எதிர்பாலினத்தவர்களின் மீது ஈர்ப்புகள் வரக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இளைய பருவத்தினருக்கு, பதின் பருவத்தில் 20 வயது பருவத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் எதிர்கால வாழ்க்கை துணை யார் என்பதை அடையாளம் காட்டக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த நவம்பர் மாதம் அமைந்திருக்கிறது. நட்புகள் உருவாகும். இந்த மாதத்தில் அறிமுகம் ஆகக்கூடிய ஆணோ பெண்ணோ வாழ்நாள் முழுக்க தொடரக்கூடிய உறவாகவோ நட்பாகவோ மாறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அந்தஸ்து கௌரவம் சிறப்பாக இருக்கும். சின்னவங்களுக்கு தான் இப்படி இருக்குது, பெரியவங்களுக்கு எல்லா விதத்துலேயும் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அத்தனை அமைப்புகளும் கை கொடுக்கும். எந்த தொழிலில் இருக்கிறீங்களோ அந்த தொழிலை ரெட்டிப்பு லாபத்தோடு நல்ல விதமாக செய்ய முடியும். அருமையான யோக அமைப்புகள், படிப்படியாகவே நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாகவே இந்த மாதம் இருக்குது. குடும்பத்தில் கூட நிம்மதிகள் இருக்குங்க. வியாபாரத்தில் லாபங்கள் வரக்கூடிய அமைப்பில் 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. இந்த 11ஆம் இடத்துலேயே 5ஆம் இடத்துலேயே ராகு இருக்கிறது அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தை செயல்படுத்தக்கூடிய அமைப்பு. கடந்த காலத்தில் எதிலெல்லாம் அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அதில் அத்தனையிலையும் அதிர்ஷ்டம் இருக்கக்கூடிய அமைப்பு. வெளியில் வேலைக்குன்னு போனாலோ, தொழிலுக்குன்னு போனாலோ, வியாபாரத்துக்குன்னு போனாலோ வெறுங்கையோடு திரும்பி வராமல் வீட்டுக்கு வரும்போது நல்ல லாபத்தோடு இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய, எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க. ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த நிறைவான இந்த மாதத்தை விட்டுறாதீங்க. எதையும் முயற்சி செய்யலாம், எதுவும் நல்ல விதமாக இருக்கும். மிகச்சிறப்பான அந்தஸ்து கௌரவம் உதவி வரக்கூடிய நல்ல மாதம் இந்த மாதம். மிதுனம். மிதுனராசிக்காரர்களுக்கு 6-12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருக்கின்றன. மாதத்தின் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா முதல் 15 நாட்களுக்கு அப்படியே 5ஆம் இடத்துல ராசிநாதன் இருந்தாலும் கூட பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா குருவின் பார்வையில் இருக்கிறார். 6ஆம் இடத்துல ராசிநாதன் மாறி குருவின் பார்வையில் சுக்கரனுடைய துணைவில் ஒரு 10 நாள் இருக்கிறது மிகச்சிறப்பான ஒன்று. 6-12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருந்தாலே புதிய கடன்கள் வரும். ஒரு வீட்டு கடன் வாங்க முடியும், ஒரு வாகன கடன் வாங்க முடியும், ஒரு கடன் வாங்கி நிலத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, வீடு முடிக்கிறது, வீடு வாங்கிறது என்பது போன்ற ஒரு கடன் வாங்குவதன் மூலம் சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இப்போது மிதுன ராசிக்காரர்கள் அனைவருக்குமே இருக்கிறது. ராசிநாதன் குருவின் பார்வையில் இருக்கிறதுன்றது 1000 யானை பலம் வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. ஆக என்ன நடக்கும், இதுவரைக்குமே நோய் நொடிகள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே அது தீரக்கூடிய தன்மைகள் இப்போதிலிருந்து, அந்த நவம்பர் மாதத்திலிருந்து. ஒரு 50-60 வயசு கடந்தவர்களுக்கு என்ன நோயினே தெரியலைங்க, அப்படி இருக்குது இப்படி இருக்குது என்கின்ற மாதிரியாக பெரும்பாலும் கடன் நோய், வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம் வந்து விடுமோ என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு அது வந்து விடாது, எல்லாத்துலேயும் கொஞ்சம் காப்பாற்றி வெளியே கொண்டு வந்துடும் என்கின்ற தன்மைகள் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. சிலருக்கு வெளி தூர பயணங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. அடிக்கடி பயணம் செய்யக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், ஒரு பஸ் வச்சுருக்கிறவங்க, லாரி வச்சுருக்கிறவங்க, ஒரே ஒரு ஆட்டோ காரு போன்றவைகளை வைத்திருக்கக்கூடியவர்கள், டிராவல்ஸை வைத்திருக்கக்கூடியவர்கள், இயக்கும் தொழிலில் இருக்கக்கூடியவர்கள், டிரைவர்களை சொல்கிறேன், டிரைவர்கள், ஓட்டுநர்கள், இது போன்ற அமைப்புகளில் டிரைவர்கள் கூட இருக்கக்கூடிய நடத்துனர், கண்டக்டர்னு சொல்கிறோமே, இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க, பஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் மிகப்பெரிய அளவில் ஒரு கை கொடுக்கக்கூடிய தன்மைகள். இளைய பருவத்தினருக்கு 6ஆம் இடம் இப்போது சுபத்துவமாக இருக்கிறனால எந்த வேலை உங்களுக்கு வேணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அதே வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இன்டர்வியூக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே நல்ல விதமான வேலைகள் இந்த மாதத்திலேயே கிடைக்கக்கூடிய தன்மை. மாதத்தின் 3வது வாரத்திலேயே நல்ல வேலை கிடைக்கும். அரசு வேலைக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு 6ஆம் இடத்தில் சூரியன் வலுவாக அமர்ந்து குருவின் பார்வையில் சிவராஜ யோகம் போன்றவைகள் ஏற்படுவதால் நல்லவைகள். 9ஆம் இடத்துல சனி இருந்து தகப்பனால் ஏதேனும் மன கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருந்தவங்க, அப்பாவோட உடம்பு சரியில்லையே நினச்சிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இப்போது தந்தையால் ஒரு ஆறுதல்கள் தரக்கூடிய அமைப்புகள். 6ஆம் இடத்துல சூரியன் குருவின் பார்வையில் இருக்கனால அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய ஒரு சிறந்த மாதமாகவே இந்த மாதம் இருக்குது. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் இருக்கின்ற நாடுகளிலேயே எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல யோக மாதமாகவே இந்த மாதத்தை சொல்லலாங்க. ராசிநாதன் குருவின் பார்வையிலையும் சுக்கரனுடைய இணைவிலையும் இருக்கிறதுனால எல்லாம் கிடைக்கக்கூடிய, வேலை மாற்றம் நடக்கக்கூடிய, வேலையே போனாலும் அதை விட நல்ல வேலை ஒன்று கிடைக்கக்கூடிய சுபமான நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க. மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2024 நவம்பர் மாதம். கடகம். கடகராசிக்காரர்களுக்கு 5-11ஆம் இடங்கள் மிகுந்த சுபத்துவமாக இருக்கின்றன. உங்களுடைய யோகாதிபதி கிரகங்கள் எல்லாமே இப்போது வலுத்து குருவின் பார்வையில். 2வது வீட்டில் தனாதிபதி. அந்த தனாதிபதி மாதத்தில் 15 நாட்களுக்கு கொஞ்சம் காசு கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். கடகராசிக்காரர்களுக்கு இப்போது அஷ்டமச்சனியும் நடந்துக்கிட்டு இருக்கு. அஷ்டமச்சனி முடிய போகுது, இன்னும் ஒரு 4 மாதம் தான்.
அதாவது மார்ச் மாதத்துலேருந்து உங்களுக்கு நிறைவாக அஷ்டமச்சனை விலகி அதிலிருந்து நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. அப்போ மார்ச் மாதத்துலேருந்து நீங்கள் நல்லா இருக்கணும்னா அதற்கான ஸ்டெப் பை ஸ்டெப்பு ஒரு முன்னேற்றம்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஒரு அஸ்திவாரம்னு சொல்லப்படக்கூடிய சில விஷயங்கள் இப்போது இந்த நவம்பர் மாதத்திலே நடக்கணும். நவம்பர் மாதத்தை விட டிசம்பர் மாதம் நல்லாயிருக்கும், டிசம்பரை விட ஜனவரி நல்லாயிருக்கும், ஜனவரியை விட பிப்ரவரி நல்லாயிருக்கும். அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே நல்ல மாற்றங்கள் இப்போது அஷ்டமச்சனையின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் அனைவருக்கும் நடக்கும். தனாதிபதி ஆரம்பத்தில் கொஞ்சம் நீச்சமாக இருக்கிறார். மாதத்தில் முதல் 15 நாட்கள் பணம் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். யார்கிட்ட எதிர்பார்க்குறீங்களோ, எங்கே எப்படி வருதோ, ஐயோப்பா இவ்வளவு தூரமாக பிரச்சனைகள், என்னதான் ஆனாலும் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை எப்படா தாங்கிறதுன்ற மாதிரி முதல் 15 நாட்களுக்கு ஒரு கலக்கமான உணர்வுகள். குடும்பத்தில் கூட கொஞ்சம் சண்டை சச்சரவு, கணவன் மனைவி உறவுகளில் பிணக்குகள், ஒரு இணக்கமில்லாத சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய அமைப்பு. புள்ள பேச்சை கேட்க மாட்டேங்குது, பொண்டாட்டி பேச்சை கேட்க மாட்டேங்குது, புருஷன் பேச்சை கேட்க மாட்டேன்றாரு. இந்த மாதிரியான அமைப்பு தனாதிபதி 4 இடத்துல நீச்ச நிலையில் இருக்கிறனால நடக்கும். ஆனால் 15 தேதிக்கு பிறகு அவர் அப்படியே 5 இடத்திற்கு மாறி சூரியன் குருவின் பார்வையில் வர்றார். இது வந்து ஒரு பெரிய யோக அமைப்பு. சூரியன் புதன் சுக்கிரன் 3 பேருமே ஒரு நிலையில் நல்ல விதமாக இருப்பது எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பது. 9 இடத்துலையும் 3 இடத்துலையும் ராகு கேதுக்கள் இருக்கிறனால 3 இடத்து கேதுவின் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய கேதுவின் தயவால் எதையும் சமாளிக்கக்கூடிய வல்லமை தைரியம் போன்றவைகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. பெரிய அளவில் கஷ்டங்கள் எதுவும் கடகராசிக்காரர்களுக்கு இல்லை. அதனால் அதை பற்றி எதுவும் கவலைப்படாமல் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேன்னு பகவான் கீதையில் சொன்னார் இல்லையா. அதே மாதிரி நம்முடைய வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அதற்கேற்றார் போல எல்லா பலனும் வந்துடும் என்கின்ற நம்பிக்கைகள் உருவாகக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த மாதம் இருக்குதுங்க. 5-11 இடங்கள் வலுத்து இருக்கிறனால பிள்ளைகளின் பேரில் இதுவரைக்கும் ஒரு மாதிரியான குறைகளை கொண்டிருந்தவர்கள், பிள்ளைகளுக்கு எந்த விதமான வேலை நல்லா இல்லை, திருமணம் அவங்களுக்கு பண்ணி வச்சோம் நல்லா இல்லை, திருமணமே நடக்கலை, வேலையே கிடைக்கல, வாழ்க்கையில் அவங்க என்ன செட்டில் ஆகலை, இந்த மாதிரியான எண்ண அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிள்ளைகளால் ஏதேனும் ஒரு நிலையில் சந்தோஷங்கள் வரக்கூடிய தன்மை. லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால அண்ணன் தம்பி அக்காள் தம்பி உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள், அண்ணன் அக்காள்களின் மூலமாக ஏதேனும் வருமானங்கள், ஏதேனும் உதவிகள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய எதிலும் நன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல சுப மாதமாகவே அமைந்திருக்கிறது. கடகராசிக்காரர்கள் அனைவருக்கும் இந்த 2024 நவம்பர் மாதம். சிம்மம், சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா முதல் 15 நாள் ஒரு மாதிரியாக இருக்கும், பின்னாடி 15 நாள் தான் யோகத்தை செய்யும். முதல் 15 நாள் முழுக்க உங்கள் ராசிநாதன் நீச்சத்தில் இருக்கிறார். 3 இடத்துல கடுமையான அவருக்கு நீச்ச பங்கமும் கிடைக்கல. இந்த இடம் அவருக்கு சுக்கர குரு தொடர்புகளும் இல்லை. அவர் எப்போது சந்திரகேந்திரத்தில் வரும்போது தான் ஓரளவுக்கு நல்லா இருப்பார். முதல் 15 நாள் பார்த்து பார்த்தீங்கன்னா முன்னால் போனால் கடிக்குது, பின்னால் போனால் முட்டுது உதைக்குது அப்படிங்கிற அமைப்புகளில் தான் இருக்கும். அப்போ 15 நாட்களுக்கு உங்களுடைய எந்த வேலையையும் ஒரு மாதிரியாக செய்யக்கூடிய அமைப்புகள் முயற்சி எடுத்து செய்யணும். என்ன செய்யணும், அதிர்ஷ்டத்தின் அமைப்புகள் எப்போவுமே சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான நேரங்களில் கிடைக்காது. ஐப்பசி மாதம் முழுவதுமே சிம்மராசிக்காரர்கள் எந்த வருஷமுமே கொஞ்சம் கடுமையான பலன்களை தான் சந்திப்பீங்க. ஏன்னா அந்த ஐப்பசி மாதத்தில் தான் உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சூரியன் நீச்சம் என்கின்ற ஒரு நிலைமையை அடைகிறார். ஆக இந்த வருஷமும் ஐப்பசி மாதம் இதே மாதிரியான ஒரு பிரச்சனைகள் தான் இருக்கும். ஆனால் நல்ல வேலையாக 15 தேதிக்கு பிறகு 4 இடத்திற்கு மாறி அங்கே சுக்கரனோடு இணைந்து குருவின் பார்வையில் மிகுந்த சுபத்துவமாக இருக்கிறார். அப்போ என்ன நடக்கும், முதல் 15 நாட்கள் முழுக்க சோதனைகள், முதல் 15 நாட்கள் முழுக்க தலைவலி, இப்படி தலைவலி அப்படி தலைவலி, இதை இப்படி செஞ்சேன் இதை இப்படி செஞ்சேன், அது இப்படியாச்சு இது இப்படியாச்சு என்பது போன்ற அத்தனை அமைப்புகளும் சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டு பிற்பாதி 15 நாட்களுக்குள் அந்த அத்தனை ஏற்கனவே என்னென்ன கஷ்டத்தை அனுபவிச்சிங்களோ அத்தனை கஷ்டங்களும் அப்படியே டமால் டிமால்னு முடிஞ்சிடற மாதிரி, பரவாயில்லையே 10 நாள்லேயே இப்படி நடந்து போச்சே, தலைகளாகி போச்சே, இப்படி ஆகிடும் நினச்சோம் அப்படி ஆகிடும் நினச்சோம், அது எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரியாக சரியாக அமைந்து விட்டது என்பது மாதிரியான நிம்மதியான அமைப்புகள் இருக்கக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் 7 இடத்துல சனி இருப்பது கணவன் மனைவி உறவுகளை கொஞ்சம் கசப்பாக இப்போது கண்டிப்பாக கொடுத்து கொண்டு இருக்கிறது. கசப்பு அமைப்புகள் இருந்தாலும் கூட அந்த கசப்பு அமைப்புகளை அப்படியே தள்ளி வைக்கக்கூடிய அளவிற்கு மாதத்தின் பிற்பகுதியில் இருக்கும். கணவனை மனைவி மதிப்பது, மனைவியை கணவன் மதிப்பது என்பது போன்ற அமைப்புகள் மாதத்தின் 15 தேதிக்கு பிறகு இருக்கிறது. ஒருத்தர் ஒருத்தர் பேச்சு சொல்கிறத கேட்குறேன். எப்போவுமே கணவன் மனைவிக்குள்ள ஒரு மதிப்பு இருக்கத்தானே செய்யும். ஆனால் ஒருத்தர் பேச்சு இன்னொருத்தர் பேச்சு கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்லையா. கணவனின் ஆரோக்கியம், மனைவியின் ஆரோக்கியம் போன்றவைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல பதிலை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். முதல் 10 நாட்கள் ஒரு மாதிரியாக இருந்தாலும் பின்னாடி ஒரு 20 நாட்கள் நல்ல விதமாகவே இருக்கிறது. அதனால் ஆரோக்கியத்தை பற்றி எது விதத்திலையும் கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் பட்டம் பதவி போன்ற வேலை தொழில் அமைப்புகள் ஒரு நிலையில் கொஞ்சம் இந்த தடவை மாதத்தின் பிற்பகுதியில் கை கொடுக்கும். பண வரவுகள் பிற்பகுதியில் தான் வரும். முதல் 15 நாட்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய அளவில் வராது.
பட்டம் பதவி போன்ற அமைப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு பிற்பகுதி நாட்களில் உண்டு. பிற்பகுதி நாட்கள் குருவின் பார்வையில் வர்றதுனால அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். 15ஆம் தேதிக்கு பிறகு தொட்டது துலங்கக்கூடிய அமைப்புகள் சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. நீண்ட தூர பயணங்கள் கை கொடுக்கும். மனைவி மக்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கும். வியாபாரம் தொழில் போன்றவைகள் மிகவும் நல்லாக நடக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல குரு இருக்கிறார் இல்லையா. 10இல் குரு இருப்பது என்பது 10ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்துவது. 10ஆம் இடத்தை அதிபதியும் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ முதல் 15 நாட்களுக்கு கை கொடுக்காத வியாபாரம் தொழில் போன்றவைகள் பிற்பகுதி 15 நாட்களுக்கு கை கொடுத்து பணவரவுகள் நிறைவாக வந்து எதிலும் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய 2ஆம் பகுதி 3ஆவது வாரம் 4ஆவது வாரம் போன்ற நவம்பர் மாதம் நல்லா இருக்கின்ற யோக மாதமாகவே அமைஞ்சிருக்குது. சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்கும் இந்த 2024 நவம்பர் மாதம். கன்னிராசிக்காரர்களுக்கு அபாரமான மாதங்க இந்த மாதம். ரொம்ப நல்ல மாதம், யோக மாதம், அதிர்ஷ்ட மாதம், உற்சாகமான மாதம், புத்துணர்ச்சியான மாதம். அடுக்கிக்கிட்டே போகலாம். ராசியும் குருபார்வையில் இருக்க, ராசிநாதனும் குருபார்வையில் இருக்க, தொட்டது துலங்கக்கூடிய, எண்ணியது நடக்கக்கூடிய, கனவுகள் நனவாகக்கூடிய, எல்லாம் கிடைக்கக்கூடிய யோக மாதமாக இந்த மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஒரு 5% பேர் தாங்க இந்த இது நடக்காமல் இருக்கிறீங்க. 90-95% கன்னிராசிக்காரர்களுக்கு நடக்கத்தான் செய்யுது. ஒரு 5% பேர் இவ்வளவு யோகமான ஒரு யோக தசாபக்தி அமைப்புகள் இருந்தும், ஐயா நான் நல்லா இல்லையே கன்னிராசிக்கு, அப்படி ஒன்றும் பெரிய அளவுகளில் எப்படி இதெல்லாம் நடக்கவே இல்லையே, நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படி ஒன்றும் பெரிய அளவுகள் நடக்கலையே அப்படின்ற மாதிரி ஒரு 5% கன்னிராசிக்காரர்களுக்கு நடக்கலைன்றது உண்மை. இவங்களுக்கெல்லாம் நாங்கள் பிறந்த ஜாதக தசாபக்தி அமைப்புகள்னு சொல்லுவோம். கோச்சார அமைப்புகள் எப்படி இருந்தாலும் கூட பிறந்த ஜாதக அமைப்புகளில் 6, 8, 12 அமைப்புகள் நடந்துக்கிட்டு இருந்தால் கொஞ்சம் பேர் கஷ்டப்படுவீங்க. ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு கூட கை கெட்டியது வாய்க்கட்டலை அப்படின்னா கூட கொஞ்சம் தாமதமாக கைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. கோச்சார ரீதியில் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் ஒரு 6-7 கிரகங்கள் மிகுந்த சுபத்துவமாக இருக்கின்றன. ராசிநாதன் மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் கூட மிக அருமையாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. என்ன மிக அருமையாக இருக்குது? அதாவது குருவின் பார்வையில் இருக்கிறாரு, சுக்கரனுடைய எண்ணெயில் இருக்கிறாரு, 11ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது, ஒரு நிலையில் இன்னொரு அமைப்பில் 6ஆம் இடத்தில் சனி இருப்பது, 9ஆம் இடத்தில் குரு இருப்பது, ராசியில் கேது இருந்தாலும் குருவின் பார்வையில் இருப்பதுன்னு கன்னிராசிக்காரங்களுக்கு அடுக்கிக்கிட்டே போகலாம் நல்லதுகளை. ஆக என்ன, ஐயா நான் நல்லதாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லது நடக்கலைன்னா முயற்சியை நீங்கள் தான் செய்யணும். என்னதான் நல்லது நடந்துக்கிட்டு இருந்தாலும் வீட்டில் வந்து போர்வையை போட்டு படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தால், வெளியில் மழை பெய்யுது அடமழை பெய்யுது நான் படுத்து தூங்கிக்கிட்டு இருப்பேன், எனக்கு வந்து காசு வந்தணும்னு சொன்னால் வராது இல்லைங்களா? கோச்சாரம், ஜோதிடம் நன்றாக இருக்கக்கூடிய கோச்சார அமைப்புகளை சொல்லும்போது ஒரு மனிதன் முயற்சிகளை எடுத்தால் அந்த முயற்சிகள் பலிக்கும் அப்படிங்கிறதாங்க ஒரு முழுமையான ஒரு விதி. அந்த அமைப்பு இப்போது தெள்ள தெளிவாக கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது. ராசியும் ராசிநாதனும் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய இந்த மாதம் அமோகமான மாதமாக இருக்கும். காதல் வரும், வாழ்க்கை துணை அடையாளம் காட்டப்படும், அந்தஸ்து கௌரவம் இருக்கும், வேலை கிடைக்கும், தொழில் அமையும், வியாபாரம் நல்லாயிருக்கும், விவசாயம் நல்லாயிருக்கும், எந்த தொழிலில் இருக்கிறீங்களோ அந்த தொழில் கை கொடுக்கும், குடும்பம் நல்லா நிம்மதியாக இருக்கும், குடும்பத்தில் மனைவி கணவன் இணக்கமான உறவுகள் இருக்கும், வழக்குகள் சாதகமாகும், பிரிஞ்சு போகணும்னு நினச்சவங்க கூட எல்லாவற்றையும் மறந்து பிரிந்து போகாமல் இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய சிறப்பான நல்ல மாதங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த 2024 நவம்பர் மாதம். துலாம் ராசிக்காரர்களுக்கும் நல்ல சூப்பர் மாதங்க. ஏன்னா ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார். 2, 8ஆம் இடங்கள் இப்போது வலுத்து இருக்கின்றன. 10ஆம் இடத்தில் பார்த்தீங்கன்னா தசம அங்காரா என்கின்ற அமைப்பில் ராசிநாதனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் அவர் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் பாவர்கள் 3, 6, 10, 11ஆம் இடங்களில் இருக்கிறாங்களோ அப்போது அவர்கள் அமோகமான பலனை செய்வார்கள் அப்படிங்கிறது ஒரு விதி. அதுலேயும் துலாராசியில் பிறந்த ஒரு மெடிக்கல் லைனில் இருக்கக்கூடியவர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கக்கூடியவர்கள், அல்லது அதிகாரம் கட்டிடம்னு சொல்லப்படக்கூடிய பில்டர், பூமி சம்மந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள், விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடியவர்கள், விளையாட்டு பொருட்கள் விற்கக்கூடியவர்கள், காவல்துறை, இராணுவம் போன்ற உடுப்பு அணிந்து செய்யக்கூடிய யூனிஃபார்ம் சர்வீசஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடிய அனைவருக்குமே மிகச்சிறந்த யோக பலன்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாதமாக இந்த மாதம் அமையுங்க. துலாராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள், ஒரு 6 மாதமாகவே நீங்கள் நல்லா இல்லையே, சூரியன் அது உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் நீச்சத்தில் இருந்தார், அதற்கப்புறம் இந்த மாதத்துடைய 5 நாள் பார்த்தீங்கன்னா ராசியிலேயே சூரியன் நீச்சமாக இருக்கிறார், லாபாதிபதி நீச்சமாக இருக்கக்கூடிய தன்மை வந்து கை கெட்டியும் வாய்க்கட்டலைன்ற மாதிரி லாபங்கள் எதுவுமே தர முடியாத ஒரு நிலைமை இல்லையா,
இவைகள் எல்லாமே அப்படியே 15ஆம் தேதிக்கு பிறகு மாதத்தின் ஆரம்பத்திலிருந்தே நல்லா தான் இருக்குது. 15ஆம் தேதிக்கு பிறகு 2ஆம் அதி 11ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் மறுபடியும் வந்து ஒரு நல்ல விதத்தில் குருவின் பார்வையில் இருக்கிறனால நல்லவைகள் நடக்கும். பங்குச்சந்தை யூக வணிகம் போன்ற அமைப்புகள் நன்றாக இருக்கும். நீண்ட தூர பயணங்கள் நன்றாக இருக்கும். குறிப்பாக தெற்கு நோக்கிய பயணங்களின் மூலமாக நல்லவைகள் நடக்கும். 5ஆம் இடத்தில் சனி வந்து வலுத்து இருக்கிறார். சனி பகவான் வலுத்து இருக்கக்கூடிய அந்த அமைப்பு குழந்தைகளால் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குழந்தைகளுக்கு அது செஞ்சு தரணும் இது செஞ்சு தரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே எதையும் சரியாக செய்து கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும். உயரமான இடங்களில் இருக்கக்கூடிய மலைப்பாங்கான இடங்களில் இருக்கக்கூடிய கொடைக்கானல் ஊட்டி போன்ற அமைப்புகள் அல்லது வெளிநாடுகள் வெளிமாநிலங்களில் உயரமான இடங்கள் கடல் மட்டத்தை விட ஒரு 1000 மீட்டர் 2000 மீட்டர் உயரமாக இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே இருக்கின்ற இடங்களிலேயே நல்லவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங் போன்ற அமைப்புகள் ஆன்லைன் வர்த்தகங்கள் போன்றவைகளில் இணையம் சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இப்போது துலா ராசிக்காரர்களுக்கு முழுமையாகவே இருக்கிறது. மாதத்தில் ஒரு 20 நாள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சுக்கிரன் 2ஆம் இடத்தில் தன வீடுன்னு சொல்லுவோம். தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் குருவின் பார்வையில் இருப்பது மிகப்பெரிய ஒரு யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. திருமணமாகும் ஆன திருமணம் நன்றாக இருக்கும். எல்லா நிலைமையிலையும் கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கும். வாக்கு பலிதம் ஏற்படும். ஒரு வாக்குறுதி கொடுக்குறோம் இன்றைக்கி வாங்க காசு கொடுக்க முடியும்னா அந்த காசு கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு வருமானம் இருக்கக்கூடிய அமைப்பு. தனம் வாக்கு குடும்பஸ்தானம் 3 வலுவாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பில் எல்லா நிலைமைகளையும் நீங்கள் நன்றாக இருக்கக்கூடிய பண வரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல யோக மாதமாகவே இந்த மாதம் கண்டிப்பாக அமையுதுங்க. ஆகவே மிகப்பெரிய நல்ல அமைப்புகள் எல்லாமே கை கொடுக்கக்கூடிய முயற்சிகள் செய்தால் அனைத்தும் நல்லபடியாக கிடைக்கக்கூடிய யோக மாதங்க அனைத்து துலாம் ராசிக்காரர்களுக்கும் இந்த 2024 நவம்பர் மாதம். விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2 கட்ட நிலைமை. ராசிநாதன் இந்த மாதம் முழுக நீச்சத்தில் இருக்கிறார். 9ஆம் இடத்துல நீச்சம். பொதுவாகவே ராசிநாதன் நீச்சத்தை அடைந்தாலே அந்த மாதம் வந்து அப்படி ஒன்றும் பெரிய நல்ல பலன்கள் நடக்காது. ஆனால் கடவுள் உங்களுக்கு கை கொடுக்குறாரு பாருங்கள். ராசியில் 2 சுவகிரகம் தொடர்பு கொள்ளுது. ஆரம்பத்தில் பார்த்தா 3 கிரகம் தொடர்பு கொள்ளும். சுக்கிரனும் புதனும் ராசியில் உட்காந்து குருவின் பார்வையில் முதல் 15 நாட்களுக்கு இருப்பாங்க. இது ஒரு மிகப்பெரிய யோக அமைப்பு. ஆனால் என்ன ஒன்று, எல்லாம் சேர்ந்திருந்தால் ராசிநாதனும் இப்போது வலுவாக இருந்தால் உங்களை பிடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. உலகத்திலேயே விருச்சிக ராசிக்காரர்கள் தான் ரொம்ப பெரிய பாக்கியசாலிகள். ஆனால் ஆட்டுக்கு வாழை அளந்து தான் வைக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு 80% நல்லதுகள் மட்டும் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ரெட்டை அமைப்புங்க. இந்த கை ஒன்று இந்த கை ஒன்று ரெண்டு கையும் சேர்ந்தா தான் எல்லாம் ரெண்டு கண்ணு சேர்ந்து தான் பார்க்குது. ஆக எல்லா இடத்துலையுமே 2 2 2 ரெட்டையாக இருக்கு இல்லையா. இந்த அமைப்புகளின் அடிப்படையில் ராசியும் ராசிநாதனும் வலுவாக இருந்தால் அந்த மாதம் அந்த ராசிக்காரங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ராசி மிகப்பெரிய வலுவாக இருக்கிறது. விருச்சிக ராசியை 7ஆம் இடத்திலிருந்து குருபார்க்க ராசியிலேயே சுக்கிரன் இருக்க இன்னொரு சுவரான புதன் அங்கேயே இருக்க ராசி ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஆனால் ராசிநாதன் கை கொடுக்காமல் நீச்சம் என்கின்ற 9ஆம் இடத்துல போய் அப்படியே நீச்சத்தை இருக்கிறார். இன்னும் ஒரு 3 மாதத்திற்கு கிட்டத்தட்ட நவம்பர் டிசம்பர் ஜனவரி மாதம் வரைக்குமே உங்களுடைய ராசிநாதன் நீச்சத்தில் தான் இருப்பார். அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனாலும் ராசி வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல அமைப்புகள் இப்போது உண்டு. மாதத்தின் முதல் பகுதி 15 நாட்களுக்கு வியாபாரம் தொழில் போன்றவைகளில் கவனமாக இருங்க. பணங்கணம் கொடுத்து விடுற இடங்களில் அக்கம் பக்கம் ஒரு வேலைக்காரங்களை நம்பினேன் அவங்கள நம்பினேன்னு விரயமாகக்கூடிய அமைப்புகள் உண்டு. விலை உயர்ந்த பொருட்கள் கீழே விழுந்து உடைவது போன்ற அமைப்புகள் அல்லது மற்றவர்களை நம்பினதன் மூலமாக அந்த இது இதாகிப்போச்சு அதாகிப்போச்சு என்கின்ற மாதிரியான அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே எதிலும் கொஞ்சம் மாதத்தின் முதல் பகுதி 15 நாட்களுக்கு மட்டும் கவனமாக இருக்கணும். அதற்கு பிறகு சூரியனும் ராசிக்கே வந்து விடுகிறார். சூரியனும் ராசிக்கு வந்து சுபத்தன்மையோடு இருக்கிறார். அதற்கு பிறகு மாதத்தின் 15 நாட்களுக்கு பிறகு 3ஆவது வாரம் 4ஆவது வாரத்தில் நவம்பர் மாதத்தில் வேலை தொழில் வியாபாரம் தொழில் போன்றவைகள் விவசாயம் போன்றவைகள் நன்றாக இருக்கும். அதனால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது எந்த நிலையிலையும் வழக்கு சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும். அதனால் அப்படி ஒரு வழக்கு இருக்குது இப்படி ஒரு கேஸ் இருக்குது இதை பற்றி அப்படியா இருக்கே இப்படியா இருக்குது கேஸ் அப்படியாயிடுமோ இப்படி ஆகிடுமோ இதை பற்றிலாம் கவலையே பட வேண்டாம். விருச்சிகராசிக்காரர்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் 2015, 2016, 2017 போயிடுச்சு. 2012லேருந்து 2019 வரைக்கும் கடுமையான கஷ்டத்தை அடைஞ்சிங்க இல்லையா. அந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் இனிமேல் விருச்சிகராசிக்காரர்களுக்கு மன அழுத்தங்கள் இதெல்லாம் வரப்போகிறதில்லை. ஆனால் என்ன ஒன்று, கொஞ்சம் முடிவுகள் எடுக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த மாதம் வந்து செவ்வாய் நீச்சமாகிறாரு. மனசு கொஞ்சம் தடுமாறும். இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்ற கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கும். முடிவுகள் எடுக்கிறது மட்டும் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக. ஒன்றும் இல்லை, நீங்களாம் முடிவு எடுக்க வேண்டாம். அம்மா அப்பாட்ட கேளுங்க, தாத்தா பாட்டிக்கிட்ட கேளுங்க, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை கலந்து ஆலோசித்து அதன் மூலமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு சுப மாதமாகவே அமைந்திருக்கிறது. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2024 நவம்பர் மாதம்.
தனுசு. தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அபாரமான மாதங்க இந்த மாதம். மாதத்தின் ஆரம்பத்தில் ஃபுல்லாக நீச்சமாக இருந்தாலும் 11 இடத்துல சூரியன் இருப்பது மிகப்பெரிய யோகம். 9 அதிபதி இப்போது 11 இடத்துல இருக்கிறார். அது ஒரு நல்ல அமைப்பு. 6-12 இடங்களில் குருவும் சுக்கரனும் இருக்கிறாங்க. அது என்ன, கொஞ்சம் கடன் நோய், வம்பு விளக்கு போன்றவைகளை தரக்கூடிய அமைப்பு தான். ஆனால் புதிய கடன்கள் வரும். சிலருக்கு ஆஸ்பத்திரி செலவுகள் இருக்கும். ஆனால் ஆஸ்பத்திரி செலவுகள் நல்லதாகவே இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னால், நோய் தீர்க்கக்கூடிய அமைப்பு. உடம்புலேயே நோய் இருந்தால் நமக்கு கண்டினியூ ஆகிட்டு தானே இருக்கும். ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், டாக்டர்கிட்ட போகிறோம், ஒரு 5-10 செலவாகி போச்சு. ஆனால் நோய் தீருது இல்லையா, ஒரு ஆப்ரேஷனை பண்ணுறோம், அல்லது ஒரு மருந்து வாங்குகிறோம், அல்லது அதற்கான ஒரு கைட்னஸ், சரியான கைட்னஸ் கிடைச்சிருது இல்லையா, அந்த மாதிரியான அமைப்பில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போது நோய் தீரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஏன்னா 11 இடத்துல சூரியன் இருப்பது என்பது கடன் நோய், வம்பு விளக்கு, அசிங்கம், கேவலம் போன்றவைகளை தவிர்க்க வேண்டிய ஒரு அமைப்பு. ஆகவே எல்லா நிலைகள்லையும் கடன் விலகக்கூடிய அமைப்பு, புதிய கடன்கள் வாங்கினால் கூட அதாவது நல்ல கடனுக்காக அமையக்கூடிய அமைப்பு. கடன் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் மனசு கலக்கமாக தான் இருக்கும். 6 இடம் அதிக சுபத்துவத்தை அடைகிறது. ஆனாலும் எல்லா நிலைமைகளையும் மிகப்பெரிய நல்ல பலன்கள், மாண்புகள் இருக்கக்கூடிய அமைப்பாக தான் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குது. 12 இடம் கூடுதல் சுபத்துவத்தை அடைகிறதுனால பயணங்கள் இருக்கும். அந்த பயணங்களால் நன்மைகள் இருக்கும். அதாவது வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற தூர பயணங்கள், வடக்கு மாநிலங்கள், வடமாநிலங்கள், வடமேற்கு திசையில் பயணங்களை செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் உண்டு. அந்த பயணத்தின் மூலமாக நல்லது நடக்குமானா, ரொம்ப சுபமான நல்ல நல்லதுகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். சிலருக்கு வந்து வீடு வாகன சேர்க்கைகள் ஏற்படும். ஏன்னா நல்ல இடத்துல 4 இடத்துல ராகு இருந்தாலும் கூட 4 அதிபதி இன்றைக்கு சுக்கரனுடைய பார்வையில் இருக்கிறார் இல்லையா, ஒரு இடத்துல வீடு வாங்கிடலாம், சொந்த ஊரில் வீடு கட்டலாம், அல்லது இருக்கிற இடத்துலையே வீடு கட்டலாம், இருக்கிற வீட்டையே எடுத்து கட்டலாம், மாடியில் கட்டலாம். வாகன சேர்க்கை உண்டு. இளையவர்களுக்கு பெரியவர்கள் வாகனம் வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்கே வாகனத்தை மாற்றக்கூடிய அமைப்புகள், பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக இருக்குது. ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு நிலையில் ஒரு முன்னேற்றத்தை, முயற்சியை செய்யக்கூடிய நல்ல அமைப்புகள் இருக்கக்கூடிய நிலை இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குது. இன்னொன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு சொல்லணும், வேலை மாற்றம் ஏதாவது ஒன்று இப்போதைக்கு நடக்கும். வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில், ஜீவன அமைப்புகளில் நல்ல மாற்றம். இவ்வளோ நாள் இதிலே இருந்து என்னத்தை கண்டுட்டோம், ஒன்றும் சரியா இல்லையே, கொஞ்சம் மாற்றித்தான் பார்ப்போமே என்கின்ற அமைப்புகள் இப்போது இந்த மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டாகும். வேலை மாற்றம் ஏற்பட்டால் கவலைப்படாதீங்க. வேலையே போயிட்டால் கூட கவலைப்படாதீங்க. இருக்கிறத விட வேலை, நல்ல வேலை கிடைக்கும். இருக்கிறத விட நல்ல சம்பளம் கிடைக்கும். சொந்த தொழில் வைக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்த வருஷத்துக்கு மேலே தான் வந்து குரு பகவான் மாறுறார். குரு பகவான் மாறுறதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 6 மேலே இருக்குது. இந்த பிப்ரவரி, இந்த மார்ச்சில் மாறினவரை, ஏப்ரலில் மாறினவரை அடுத்து மே மாதம் தான் மாறுவார். அப்போ கொஞ்சம் ஒரு எல்லா நிலைமைகளையும் கொஞ்சம் மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. அந்த மாற்றம் ஆரம்பத்தில் கசப்பாக இருந்த மாதிரி இருந்தால் கூட அதற்கு பிறகு நல்ல அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். 7 அதிபதி இப்போது குருவின் பார்வையில் இருக்கனால கணவன், மனைவி, வாழ்க்கை துணை போன்றவர்கள்ட்ட இருந்து வந்துக்கிட்டு இருக்க கருத்து வேற்றுமைகள், காதலன் காதலி கருத்து வேற்றுமைகள் அப்படியே விலகக்கூடிய தன்மைகள் உண்டு. எல்லாம் நன்மையாக முடியக்கூடிய ஒரு மாதிரியான முயற்சிகள் பலிக்கக்கூடிய நல்ல மாதமாகவே அமைந்திருக்குதுங்க. அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் இந்த 2024 நவம்பர் மாதம். மகரம், மகர ராசிக்காரர்களுக்கு ஆகா ஓகோன்னு சொல்லுவேன். ராஜ யோகாதிபதிகள்னு சொல்லப்படக்கூடிய 9-10 புதனும் சுக்கரனும் இந்த மாதத்தில் பெரும்பகுதி நாட்கள் குருவின் பார்வையில் தர்மகர்மாதிபதி யோக அமைப்பில் மிகப்பெரிய அளவில் இருக்கிறாங்க. இந்த மாதம் முழுவதுமே சுக்கரனையும் புதனையும் குரு பார்க்கிறார். அதே மாதிரி ராசியவும் பார்க்கிறார். அவ்வளோதான், எல்லா லெவல்லையும் ரொம்ப பெரிய அளவு. என்ன ஒரே ஒரு மைனஸு, 7 இடத்துல செவ்வாயை உட்காந்து ராசியை பார்க்குறார். கொஞ்சம் கோபதாபங்கள் அதிகமாக வரும். கொஞ்சம் வாய் துடுக்கு இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு அதிகமாக வரும். என்ன பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவியா, இதை பண்ணிடுவியா என்கின்ற மாதிரி தேவையற்ற விரோதங்களை வளர்த்து கொள்ளக்கூடிய தன்மை இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆகவே பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய தன்மைகள் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. எதுலேயும் வந்து அப்படிலாம் ஒன்றும் பெரிய அவசரப்பட தேவையில்லாத தன்மைகள் கண்டிப்பாக இருக்குது. அதனால் கொஞ்சம் எல்லாவற்றிலும் கவனமாக இருக்க வேண்டிய தன்மை மகர ராசிக்காரர்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. எல்லா நிலைமைகளையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எல்லா அமைப்புகளும் கொஞ்சம், அதாவது யோகங்கள் நல்ல விதமாக இருக்கிறது, அதே நேரத்தில் செவ்வாய் ராசியை பார்க்கறதுனால அவசர கொடுக்கைத்தனம் ஏற்படும். 1-2 யோசிச்சுக்கிட்டு தாங்க எல்லாத்தையும் செய்ய வேண்டிய அமைப்புகள் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. எல்லாம் 1-2 அதை பார்க்கணும், இதை பார்க்கணும் அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு அதன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. 11 இடம் வலுத்திருக்கிறதுனால லாபஸ்தானங்கள் நல்லாயிருக்கும். கடந்த 2 இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு, எல்லா நிலைமையிலையும் 2 இல்லாத அளவிற்கு எல்லா அமைப்புகள்லையும் பார்த்திங்கன்னா, ஒரு 2-3 கொஞ்சம் கஷ்டமாக இருந்தீங்க இல்லையா,
அந்த கஷ்டங்கள் எல்லாம் இப்போது 2024 வருஷம் இல்லை இல்லையா, 2025 வருஷம் மார்ச் மாதத்தோடு உங்களுக்கு ஏழரச்சனை முழுக்க முடியுது. அப்போ அந்த ஏழரச்சனை முடிஞ்சதற்கு பிறகு நல்ல விதமான பலன்கள் உங்களுக்கு நடக்கணும். அந்த நல்ல விதமான பலன்கள் நடக்கிறதுக்கான அத்தனை ஆரம்பங்களும் அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் கண்டிப்பாக அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுகிறது. ராசியின் யோகர்கள் எல்லாமே குருவின் பார்வையில் இருக்கிறாங்க. ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு முன்னேற்றங்கள் வரக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஆனால் அவசரப்பட்டுறாதீங்க, அது ஒன்று தான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு ஒன்றுக்கு இரண்டு முறை எல்லாரிடமும் கேட்டு தெரிந்து கொண்டு அதன் மூலமாக ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் தான் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு இருக்குது. மகர ராசிக்காரர்களுக்கு கடந்த வருஷம் இருந்த தொல்லைகள்லாம் இப்போ இல்லையே, 2022 போட்டு புழிஞ்சு எடுத்துக்கிட்டு இருந்ததே, 2023 பரவாயில்லாமல் இருந்ததே, இப்போ 2024 கொஞ்சம் மூச்சு விடுறீங்களே, இந்த அமைப்புகள் இனிமேல் நீடிக்கும். ஆகவே மகரத்திற்கு அப்படி ஒன்றும் பெரிய தன்மைகள் எதுவும் இல்லாமல் எல்லாம் நன்மைக்காக நடக்கக்கூடிய எல்லாம் நல்லதாக இருக்கக்கூடிய நல்வழி காட்டக்கூடிய மாதமாகவே அமைந்திருக்குதுங்க 2024 நவம்பர் மாதம். கும்பம், கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சோதனைகள் எதுவும் இப்போது கண்டிப்பாக இருக்காது. அதுவும் பூரட்டாய் நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போது மனசு நல்லா இல்லை, சதய நட்சத்திரக்காரர்களுக்கு வழி தெரியல, வாழ்க்கை தெரியல என்கின்ற அமைப்பு தான். ஏன்னா ஜென்மச்சனை உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், அதற்கு பின்னாடி அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பது தான் கும்பராசிக்காரர்களுடைய இன்றைய நிலைமை. ஆனால் இது எல்லாமே இந்த நவம்பர் மாதத்திலிருந்து படிப்படியாக தீர வேண்டும். ஜென்மச்சனி அடுத்த மார்ச் மாதம் உங்களுக்கு முழுமையாக விலகுகிறது. ஏப்ரல் மாதத்திலிருந்து யூ ஆர் த ஃப்ரீ பேர்ட் அப்படின்ற மாதிரியாக கும்பராசிக்காரர்களுக்கு. ஆனால் இப்போ என்ன, 4-10 இடங்கள் சுபத்துவமாக இருக்கின்றன, ஒரே ஒரு பாதுகாப்பு 6 இடத்துல செவ்வாய் வலுத்து நீச்சனானாலும் 6 இடத்துல வர்றது ஒரு நல்ல அமைப்பு. ஜீவனாதிபதி நீச்சமானாலும் செவ்வாய் 6 இருக்கிறது அப்படி ஒன்றும் பெரிய இதை கொடுத்துறாது. ஏன்னா ஜீவன அமைப்புகளை குரு பார்க்கிறார். அப்போ இந்த அமைப்பில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் வேலை அமைப்புகள் நல்லாயிருக்கும். ஆனால் மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு இனம் புரியாத கலக்கம் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். அதை பண்ணுறதா இதை பண்ணுறதா, ஏன் இப்படி நடக்குது, இது எப்படி நடக்குது, 2 முன்னாடி நல்லா தானே இருந்தோம், இப்போ தொட்டது தொடங்க மாட்டேங்குதே, வழி தெரிய மாட்டேங்குதே, என்ன பண்ணுறது, எது பண்ணுறது, இதை எப்படி பண்ணுறது, யாரை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, கணவன் அப்படி, குழந்தை எப்படி, மனைவி இப்படி, குடும்பம் இப்படி இருக்குது, சம்பாதிக்க முடியாமல் போச்சு, கடன் வந்து அப்படியே மாதிரியான மாறி சுற்றி போட்டுக்கிட்டு இருக்குது, மாதமானால் கமிட்மெண்ட் ஆகிப்போச்சு, இப்படி ஆகிப்போச்சு, அப்படி ஆகிப்போச்சுன்ட்டு மனசை தலையை போட்டு பிச்சுக்கிற விதமாகத்தான் இப்போது கும்பராசிக்காரர்கள் அனைவருக்கும் அமைந்திருக்கிறது. இவைகள் அத்தனையும் அப்படியே படிப்படியாக ஒரு மாதிரியாக மாறக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. அதனால் கும்பராசிக்காரர்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். மிக மிக பெரிய அளவில் மிக மிக பெரிய அளவில் கடுமையாக நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. ஆகவே படிப்படியாகத்தான் முன்னேற்றம். இந்த மாதமே எல்லாம் டக்குன்னு எல்லாம் நடந்துரும்னு நான் கும்பராசிக்காரர்களுக்கு சொல்ல மாட்டேன். ஆனால் அடுத்த ஏப்ரல் மாதத்திலிருந்து நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கான ஒரு ஃபவுண்டேஷன் போன்ற சில அமைப்புகள் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. மாதத்தின் ஆரம்பத்தில் அப்பானால் ஏதாவது பிரச்சனைகள் சங்கடங்கள் ஏதாவது வரும். 9 இடத்துல சூரியன் இருக்கிறார். ஒரு 15 தந்தை வழி அமைப்புகள், தந்தையின் சொத்துக்கள் போன்ற அமைப்புகளில் கும்பராசிக்காரர்களுக்கு அப்படியே ஏதாவது ஒரு சங்கடங்கள் வரக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக இருக்கும். ஆனால் அதை தவிர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15 பிறகு அவரும் 10 இடத்திற்கு வந்துடுறாரு. 10 இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் போன்றவர்கள் குருவின் பார்வையில் இருக்கின்றது கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கை கொடுக்கக்கூடிய தன்மை. என்ன, குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் எல்லாத்தையும் வேலையில் கிடைக்கக்கூடிய நிம்மதி, தொழிலில் கிடைக்கக்கூடிய லாபம், வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் போன்றவைகளால் கொஞ்சம் சமாளிப்பீங்க. சுற்றி இருப்பவர்கள் மாதத்தின் முதல் 15 உங்களை விருப்பத்தி பார்த்தாலும் கூட பிற்பகுதி நாட்களில் நீங்கள் சமாளித்துக் கொள்ளக்கூடிய தன்மைகள் தான் கண்டிப்பாக இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. அதனால் கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் நவம்பர் மாதத்தில் கிடையாது. கண்டிப்பாக இதையும் சமாளித்து மீண்டு வருவீர்கள். அடுத்த வருஷம் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு காலம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு இருக்கிறதுன்றதை மறந்துடாதீங்க. நவம்பர் மாதம் அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்களை கொடுக்காது, நன்றாகவே இருக்கும். வாழ்த்துக்கள், நல்லாவே இருப்பீங்க. நிறைவாக மீனம், மீனராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது நடக்கு. 3-9 இடங்களில் இப்போது குருசுக்கர தொடர்புகள் இருப்பதும் பாக்கியஸ்தானம் மிக வலுவாக இருக்கிறதும் ஒரு கொடுப்பினையாக இருக்கக்கூடிய அமைப்பு. அப்பா அம்மாவை பற்றி, வயதான அப்பா அம்மாவை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, அல்லது அப்பாவுக்கு அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோ, ஒருவேளை ஒரு மாதிரியாக இருக்கிறாரே, ஆரோக்கியம் எப்படி இருக்குமா, குடும்பம், அப்பாவுடைய நிதி நிலைமை சரியில்லையே, இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. அதனால் கும்பராசிக்காரர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் நல்ல விதமாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோக மாதமாகவே இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குதுங்க. ஆனால் அடிக்கடி சொல்லுவேன்,
வருமுன் உரைப்பது ஜோதிடம். அடுத்த வருஷம் மார்ச் மாதம், அதாவது குறிப்பாக ஏப்ரல் மாதம் சொல்லலாம், மார்ச் மாதம் கடைசியில் 29ஆம் தேதியோ 30ஆம் தேதியோ சனி பெயர்ச்சி நடக்க போகிறது. அதிலிருந்து உங்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பிக்க போகுது. இந்த ஜென்மச்சனி ஆரம்பிக்க போகிறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி, 3 மாதத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நிலையில் மாமா கூட சேர்ந்தேன், மச்சான் கூட சேர்ந்தேன், நண்பன் கூட சேர்ந்தேன், அங்கே இருக்கிற சேமிப்பு 10 லட்சம் போட்டேன், 5 லட்சம் போட்டேன்ட்டு ஏதாவது பணத்தை போட்டு ஏதாவது ஒரு வம்பு தும்பில் போய் மாட்டுவீங்க. அதனால் இப்போ இருந்தே எந்த விதமான வேலை தொழில் அமைப்புகளில் மாற்றங்கள் வந்தால், ஒன்றுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கக்கிட்ட, அப்பா அம்மா கிட்ட, தாத்தா பாட்டி கிட்ட இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு தான் தோன்றித்தனமாக எதையும் செய்யாமல் மற்றவர்களுடைய ஆலோசனையை கேட்டு மதித்து பண விவகாரங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. இப்போ தான் காசு பணத்தை கொடுப்பார், 9ஆம் இடம் வலுத்து இருக்குது. இந்த நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு காசு பணம் வந்தே ஆகணும். ஆனால் அந்த காசு பணத்தை அப்படியே நல்ல விதமாக உபயோகப்படுத்த முடியாத தன்மைகள் இப்போது கண்டிப்பாக வந்துவிடும். ஆகவே எதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்புகள் இப்போது உண்டு. நல்லா தான் இருக்குது, ஆனால் நல்லா இருக்கிறது 6 மாதம் கழித்து ஜென்மச்சனி வருது. அந்த ஜென்மச்சனி வர்றதுக்கான சில பல அமைப்புகளை நீங்கள் வந்து சேர்ந்து கோர்த்து விடக்கூடிய அமைப்புகளை இப்போது சனி பகவான் செய்வார். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி இப்போது விரயச்சனையாக இருந்து சிக்கனமாக இருக்க முடியாமல் ஏற்கனவே சேர்த்து வைத்திருக்கின்ற பொருள்கள் மீது இழப்புகளை ஏற்படுத்துவார். ஆகவே எதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மாதத்தின் முற்பகுதியில் பார்த்தீங்கன்னா விபரத ராஜயோகம் செயல்படுது. அதாவது முதல் 15 நாட்களுக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறார், 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் இருக்கிறார்ன்றது பங்குச்சந்தை போன்ற அமைப்புகள், வியாபாரம் தொழில் போன்ற அமைப்புகளில் எதிர்பாராத நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த 15 நாட்கள் வரைக்குமே ஏதாவது ஒன்று நேர்மையற்ற முறையில் இருக்காது, நேர்மையான வழியில் அடுத்தவங்கள்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு எதனா ஒரு காசு பணம் வரும். அதுலேயும் இந்த மீடியேட்டர்கள் மாதிரியார்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பணம் வருதுன்னு வைங்களேன், ஒருத்தர் வந்து ஒரு வியாபாரத்தை முடித்தார், தொழிலை முடித்தார், அவங்கவுங்க பார்த்தாங்க எனக்கு கிடைக்கிற கமிஷனை மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்கயா, நான் இப்படி தொங்கிக்கிட்டு இருக்கேன், இன்றைக்கி வாங்குகிறேன் அன்றைக்கி வாங்குறாங்க, எதுவும் கொடுக்க மாட்டேன்றாங்க. இந்த மாதிரியான அமைப்புகள் மாதத்தின் முதல் 15 நாட்களுக்குள்ளேயே கிடைத்து விடக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கின்றன. ஆகவே அடுத்து நடக்கக்கூடிய ஜென்மச்சனி அமைப்புகள் கொஞ்சம் ஒரு மாதிரி சாதகமற்ற தன்மைகளை மீனராசிக்காரர்களுக்கு தரும் என்பதால் இந்த மாதத்திலிருந்தே நிதி நிலைமை, ஃபைனான்ஸ் அமைப்புகள், அதாவது உங்களுடைய பொருளாதார அமைப்புகளில் கண்ணும் கவனமாக கண்ணும் கருத்துமாக இருந்து எல்லா நிலைமைகளையும் மற்றவர்களுடைய சந்தர்ப்பங்கள் அமைப்புகள் எல்லாத்தையுமே பெரியவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணி அமைக்க வேண்டிய ஒரு நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது இந்த 2024 நவம்பர் மாதம்.